தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளர் அண்ணா குபேரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் கட்டட வளாகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்களில் ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு இடைவெளியின் போது அரை மணி நேரம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. பின்னர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாநில செயலாளர் அண்ணா குபேரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். 21 மாத கால நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாகவும் அண்ணா குபேரன் கூறினார். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உணர்வில்தான் ஆட்சியாளர்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாண்புமிகு முதல்வரோடு பேசியதில் நான் நிறைவேற்றுகிறேன் என்ற உத்தரவாதத்தை வாய்மொழியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கின்ற அடிப்படையிலும் ஒரு இந்த நாட்டின் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற முதல்வர் இவர் உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார் என்கின்ற அடிப்படையிலும் அவரை மதித்து நாம் இதை தொடர்ந்து கோரிக்கையாக வைத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு இந்தியாவில் ஒரு புதுவிதமான ஆட்சியாக நடத்துகிறாங்க. அவங்க நிறைவேற்றுவாங்க நம்புகிறோம். நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுக்கு போராட்டம்தான் வழி. தொடர்ந்து நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம்.